ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ വഗ്രദുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായ ക്ഷോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ശുക്ര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 19/5/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. அதிகாலை 3:24 பின்பு பிரதமை. நட்சத்திரம் விஷாகம். அதிகாலை 3:05 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 3:30 to 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. பிறப்பு எண் 1, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய மனசில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். உங்களுடைய அடி மனதில் தெளிவும் முகத்தில் ஒரு பொலிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சுக்கர ஹோரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரியலூர் கோதண்ட ராமசுவாமி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PD. ரசிப்பு தன்மையும் சிறப்பு தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, மேன்மையான சிறப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் அமையும். பொதுவான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேலான நன்மைகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு எறும்புக்கு பருப்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கப்பல் சம்பந்தப்பட்ட துறையில் அல்லது விமான சம்பந்தப்பட்ட பணியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அல்லது நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அனுபவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகா அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. மண்ணையும் பொன்னையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானோடு இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பாக்கியவதிகளுக்கு மறுமணமில்லாத திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாவத்தையும் அகம்பாவத்தையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மபாலசுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XR.
கௌரவ வாழ்வையும் கடன் இல்லா வாழ்வையும் நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். விவசாய கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஆராய்ச்சி மற்றும் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாளைக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட இன்றைக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நல்ல முறையில் பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவுகள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்ட நாள் திரையுலக ஆசை, நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதா திருப்புகழ் பாராயணம் செய்வது, பிள்ளையார் வழிபாடு செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முகநாதர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DZ. நன்மையான முன்னேற்றத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் தங்க நகைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கந்த வழிபாட்டை, அதாவது எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AY. முன்கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்களும் தன வரவுகளும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்து தனகாரகன் குரு பகவானோடு இணைஞ்சு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகள் வயலில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் அதே சமயத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்றைய நாளில் ஓரளவு ஈடேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தியின் மீது பற்று கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விநாயக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZI. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்களும் அசையும் சொத்துக்களும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் உதயமாகும். அதே சமயம் உறவுகள் வகையில் காலை நேரத்தில் செலவுகள் இருந்தால் கூட மாலை நேரத்தில் வரவுகள் அதிகரிக்கும். அண்ணன் தம்பி உறவு பலப்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்தனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UA.
தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பும் சிறப்பும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவாரணம் உருவாகும். அதே சமயம் புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய முதலீடுகளும் இன்றைய நாளில் நல்ல முறையில் அமையும். சாதாரண சிறு தொழிலாக இருந்தாலும் குறும் தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக இருந்தாலும் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SO. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமான செயல்பாடுகள் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நாளாகவும் வேதனைகள் விலகக்கூடிய நாளாகவும் புதிய தொழில் வாய்ப்பு அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான சிந்தனையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IS. வலிமையான செயல்களை எளிமையாக செய்து காட்டக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் நிறைந்த மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வு அதிகரிக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்று உத்தியோகம், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் அல்லது சொந்த வியாபாரம் அமையும். கூட்டு தொழிலில் உள்ளவங்க தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமை உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணச்சநல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெள்ளை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. ஓம் ரஜ சத்வ குணான் விதாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ரஜ சத்வ குணான் விதாய நம. நஞ்சக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.